அம்சா அம்சா, பேப்பர்ல பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல அம்சா. ஆபத்துக்கு உதவ போய் என்ன பாலங்கணத்துல தள்ளிட்டாங்கம்மா. என்ன தம்பு அம்சா, உன்னை நான் நம்புறேன். ஆனா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன பிறகு தாலியோட வந்து அவ தகராறு பண்ணா நான் என்ன பண்றது? அவ பிசினஸ்ல பிஸியா இருக்கா, வர மாட்டா. வந்தா வந்தா இங்க பாரு, காலம் பூரா சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாது. அதனால உனக்கும் புஷ்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்படி நீ வந்தீனா குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வரலனா காலம் பூரா கன்னியாவே இருக்க போறியா அம்சா? ஆ இருப்பாங்க. அதே முகூர்த்தத்துல என் அத்தப்பை ஆறுமுகத்தோட எனக்கு கல்யாணம் நடக்கும். அத்தப்பையனா அம்சா? என்ன வர்றேன், விடுதலை பத்திரத்தோட வர்றேன். நானும் அந்த ஆறுமுகம் மட்டும் பாத்துறேன். மாப்பிள, நீ சண்டைன்னா சைலண்டா நடுவுறவன், அவ வைலண்டா மோதிரவன். மொத்தத்துல அவளை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, சர்க்கஸ் வேணா நடத்தலாம். பாய்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நான் ஒரு கரெக்டான முடிவு வந்துட்டேன். என்னது கண்ணா? நாட்டுல பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டு, ஒன்னு போலீஸ் இன்னொன்னு அரசியல். இது ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல எவனால என்ன அசைக்க முடியாதரா. என்னதான் சொல்ல வர நீ? அவளை கரெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ தலைமையில இந்த ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி காட்டல. நீ காட்டு வாடா. ஏய் சக்கர வாடா. கல்யாண பத்திரிக்கையோட அலைஞ்சவன டைவர்ஸ் பத்திரத்தோட அலைய விட்டியாடா. உள்ளவா சக்கர, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? சக்கர சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சாக்கடையில தள்ளிட்டியடா. சக்கர கண் கலங்கிருக்கு, இதயமே கலங்கிருச்சுடா. அம்சா கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழிய அவளை சமாதானப்படுத்திட்டேன்டா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கும்? மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லுவ, ஆனா அவ புஷ்பாட்ட போய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லேன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ட்டா. இந்தா விடுதலை பத்திரத்தோட அழைகிறேன். நீ அந்த எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லி புஷ்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேனா உனக்கு புண்ணியமா போம்டா. எம்எல்ஏ எல்லாம் பிரச்சனை இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ புஷ்பா மட்டும் கூட்டிட்டு வா. அவன் நான் கூட்டிட்டு வரவா? டேய், நான் அவளை முதல் தடவை கடைசி தடவை பார்த்தது அந்த மண்டபத்துல தான்டா. அப்ப போன் பண்ணி கேளு எங்க இருக்கான்னு. போன் பண்ணி கேக்கவா? அவ நம்பர் எனக்கு அப்புறம் தெரியும். ஏண்டா தொட்டு தாலி கட்டின பொலிட்டி போன் நம்பர் கூட வந்து இல்லையா? தொட்டு தாலி கட்டின சட்டையில காப்பிய பண்ணி கரவணி தரவாடி ஆட்டக்காரிய வீட்டுக்காரி ஆக்கி வச்சுட்டு உனக்கு தெரியாத கொட்டுவே. ஐயோ ஐயோ, அவ நம்பருக்கு நான் எங்கடா போவேன்? நான் எங்க போவேன்? 9709386166. உனக்கு அப்புறம் தெரியும். வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வரா. சாமி ரொம்ப பிஸி, கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்க. புஷ்பா எங்க இருக்கான்னு இப்ப கண்டுபிடிச்சு சாமி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி அவ என் பொண்டாட்டியே இல்ல. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்ப சொல்லு உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, புஷ்பா நாலு எழுத்து. சாமி புஷ்பாவுக்கு மூணு எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். அதான் தப்பு தப்பா சொல்றியா? வாய்மூடுறா. ஏன் சித்தப்பா வெத்தலையில மைய தடவாம சுண்ணாம்ப தடவுறேன்? நான் தான் சொன்னேன்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லன்னு. முதல் வெத்தல எனக்கு தான். ஒரு வழியா மைய தடவிட்ட. வெட்ட வெளி நல்லா காத்தடிக்குது, மரம் செடி கொடி எல்லாம் அசையுது. ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அது வேற யாரும் இல்ல, ஓ புஷ்பா தான். புஷ்பாவா சாமி? ஆமா, நல்லா தெரியுறா. என்ன மனசுக்கு சித்தப்பா ஒண்ணு திட்டி சாமி, நான் ஒரு தடவை பாக்கலாமா சாமி? சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. எங்க சாமி? ஆமா சாமி,
புஷ்பா தெரியுறா சாமி, உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா புஷ்பா தெரியுறா, புஷ்பா தெரியுறா, தெளிவா தெரியுறா, அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு சித்தப்பா. சாமி புஷ்பா பச்சை கலர் புடவை கட்டிருக்கா, கரெக்டா சாமி? கரெக்ட். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாளே. ஆமா சித்தப்பா, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருக்கா. நீ எப்படி சித்தப்பா வெத்தலைய பாக்காமே சொல்ற? வெத்தலைய எடுத்துட்டு போறா, இன்னும் நல்லா தெளிவா தெரியும். வெத்தலைய எடுத்துட்டு பாக்கவா, நல்லா தெளிவா தெரியறாளா? தம்பி, இடத்த காட்டுறதுக்கு தான் 500 ரூபாய், இடத்துக்கு ஆலையை கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய். எப்படி செக்கா கேஷா? செருப்பா விளக்கமாறா, புஷ்பாவுக்கு 4 இருக்குன்னு சொல்லும் போதே உன வெளுத்திருக்கேன் சித்தப்பா. உன்னை புடிச்சுக்கா வந்துரு, வாடி வாடிய ராசாச்சி. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா? எங்கடி போயிருந்த? காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தை எல்லாம் கரைச்சிட்டு வந்து. கர்ம கர்ம. தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலி கட்டுவியா? பேஸ்புக் வாட்ஸ்அப் போட்டோ வேற வந்துருச்சு. அதுக்கு இங்க பார், ஊரறிய புருஷன் போட்டாட்டினால வரட்டும். சரி, வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க. உள்ள வைக்கிறேன். உனக்கு நான் உள்ள வைக்கிறேன். உனக்கு நான் உள்ள வைக்கிறேன். நீங்க